ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 131,400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 16th April நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸ் மூலிமா அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் கேட்டகரி, அதே மாதிரி வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ்ஸு, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் இணைக்கணும். அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டினா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எழுதி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கிறீங்க பார்த்தோன்னா அதோட அந்த கவரையும் நீங்கள் வச்சு மூணையும் வந்து தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 16th April நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பாருங்கள் 131,400 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் டாக்டரேட்டில் வந்து பாருங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இது வந்து மஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது பார்த்தோன்னா டைப் ரைட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பே லெவல் 4 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு 35,000 கிட்டக்கு உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து, ஸோ நீங்கள் வந்து ஸ்டெனோகிராஃபராக இருந்தால் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஸ்ட்டாக இருந்தால் 47 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களோட அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து நீங்கள் வச்சு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து டிடி எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 300 ரூபாய் ஃபீஸு, சீனியர் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபாய் வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த நேமில் தான் நீங்கள் வந்து டிடி எடுத்து அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் வச்சு நினச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.